சுப்பிரமணியன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு, சாரி தலைமையுறை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க தலைமை அனைவருக்கும் வணக்கம். நொய்யல், கோவை குளங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கிற உங்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். இன்றைக்கு நொய்யல், கோவையில் உள்ள குளங்கள் போன்றவற்றை பற்றி இதழியலாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், இந்து தமிழ் திசை பத்திரிகையில் சிறப்பு செய்தியாளராக இருக்கிற அன்பிற்குரிய தோழர் காசு வேலாயுதன் அவர்கள் சிறப்பான உரையை நிகழ்த்த இருக்கிறார். அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்புறம் பேராசிரியர் திலீப்குமார் மாற்றுக்களத்தின் சார்பில் நாடகம் இங்கே நடக்க இருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். ஒவ்வொருத்தரையும் பேர் சொன்னால் நேரமாகுங்கிறதுனால நான் யாரையும் சொல்லலை. இந்த நொய்யல், கோவை குளங்கள் அப்படின்னா இவர் காசுவே அவர்கள் எழுதிய நொய்யல் இன்று என்கிற ஒரு புத்தகம் சப்னா புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துக்கு கோவையில் ஒரு அறிமுக கூட்டம் மதிப்பிற்குரிய தோழர் நல்லக்கண்ணுவை வைத்து நடத்த வேண்டும் என்று தான் அவரிடத்துல பேசினேன். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு உடல்நலம் சரியில்லை, யாரையும் கான்டாக்டும் பண்ண முடியல. ரமணிகிட்ட எல்லாம் சொன்னேன், ஆனால் அதை என்னால் நடத்த முடியல. ஏன் அப்படின்னா, நொய்யல் என்றால் அந்த நதி எப்படி இருந்தது, எப்படி இன்று மாறியிருக்கிறது என்பதை அந்த புத்தகத்தை படித்தால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பல புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு சிறந்த நூலாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதிக நேரம் நான் பேச முடியாது, அதனால ஒரு ரெண்டு விஷயங்களை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். தமிழ் இந்து பத்திரிகையில் அந்த கட்டுரைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நொய்யல் உற்பத்தியாகிற இடம், அதுக்கு பின்னணியில் இருக்கிற பல பகுதிகளிலே இருந்து அவர் விவரங்களை சேகரித்து தமிழ் இந்துவில் தினசரி கட்டுரைகள் வந்து கொண்டிருந்தன. அப்போதே அவரிடத்துல நான் பேசினேன். அதற்கும் பிறகு கல்கொத்தி மலை, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பட்டிருக்க மாட்டீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில பெரிய ஆட்டுமலை, சின்ன ஆட்டுமலைன்னு இருக்கு. அதை பத்தி ஒரு கட்டுரை வந்தது, இவருக்கு போன் பண்ணி சொன்னேன், நீங்க எழுதியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கு, அதை விட கூடுதலா சில தகவல்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த நாளே வந்துட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், அதையும் சேர்த்து தான் போட்டிருக்காரு. அது என்னன்னா, இந்த நூல் எழுதுறது வீட்லயே உட்காந்து எழுதிருவாங்க. இந்த நொய்யல் என்று புத்தகம் இருக்கு பாருங்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஆரம்பிச்சு கரூர் மாவட்டத்தில் நொய்யல் என்கிற கிராமம் வரைக்கும் அது எங்கெங்கெல்லாம் போகுது, எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்குது என்பதை அவர் நேரடியாக பார்த்தார். அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான நண்பர்களிடத்துல கருத்துக்களை கேட்டார். அவங்க யார் வேணாலும் இருக்கலாம், எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை பத்தி இல்ல, சொல்லுகின்ற கருத்து உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் கேட்டு அந்த புத்தகத்துல அந்த இந்து தமிழ்ல கட்டுரையாக வந்தது. நொய்யல் அப்படிங்கிறது கிராமம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கு. கரூர் மாவட்டத்தில் நான் துணை ஆட்சியராக இருந்துதான் ஓய்வு பெற்றேன். அந்த நொய்யல் என்கிற கிராமத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியினுடைய துறையினுடைய ஒரு விடுதி அங்கே இருக்கிறது. அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். அதற்காக நான் அங்க தணிக்கைக்காக நான் அங்கே போவது உண்டு. முத்தூரை தாண்டி போவது உண்டு. நொய்யல்னு நான் படிச்சிருக்கிறேன்,
ஆனா நான் வேலை பார்த்த போது அந்த நொய்யலுக்கே போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நிலைமை என்ன, நொய்யல் என்பது நதி என்பது எப்படியெல்லாம் பாழாக்க முடியும், எப்படியெல்லாம் அதை கொல்ல முடியும் என்று பல பேர், அவர்களெல்லாம் நான் சொல்லுவதற்கு விரும்பவில்லை, பல பேர் அதை அப்படியே சாகடித்துக் கொண்டிருக்கிறார். கவிஞர் வெள்ளியங்காட்டானை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே நாம் பேசியிருக்கோம். வெள்ளியங்காட்டான் நொய்யல் நதியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு, மிக அருமையான கவிதை. அப்படின்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நொய்யல் நதி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது போக இந்த கட்டுரைகளில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வரியையும் நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு மார்கழி மாசத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார். மார்கழினா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் காலையில் கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த 30 நாளும் அவங்க பாடுபட்டு கடைசியில் பிள்ளையார் நோம்பி அதை எடுத்துக்கிட்டு ஆற்றுல கொண்டு போய் கரைப்பாங்க. இதில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. கோவையிலேயே நான் பார்த்துருக்கேன், கோவை நகரத்தில் இருந்து ஆத்துப்பாலத்துக்கு போகிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா அந்த நொய்யல் நதி எப்படியெல்லாம் இருந்தது என்பதற்கு அது ஒரு முக்கியமான உதாரணம். இது மாதிரி பல சம்பவங்களை அவரே நேரடியாக பார்த்து எழுதுவது என்பது சாதாரணமானல்ல. பத்திரிகையாளர்களுடைய வேலை என்பது இவ்வளவு கடினமா யாருமே செய்யறது கிடையாது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்காருன்னு தெரியாது, எப்ப எங்க இருப்பாருன்னு. நானும் வந்து அரசு துறையில வேலை பார்த்ததுனால ஜீப்பை எடுத்துட்டு அங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போனோம் பாருங்க. அதே ஒரு நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதே கூட ஒரு கட்டுரையாக அவர் எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணியை கேரளாவை சேர்ந்தவர்கள் கல்லை போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த திட்டம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கோவை பாலக்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேரடியாக பார்வையிட்டு அது சம்பந்தமான அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தில் கேட்டார். மாவட்ட ஆட்சியர் என்னை போய் பார்த்துட்டு வர சொன்னார். வழக்கமாக என்ன செய்வாங்க, ஜோனல் டிடியோ அல்லது ஆர்ஐயோ அனுப்பிச்சு கேட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருவாங்க. அப்படித்தான் அனுப்பிச்சிருக்காங்க 2004. ஆனால் 2007 நான் அப்படி பண்ணலை, நானே நேரில் போய் பார்த்து தான் அதை எழுதணும்னு சொல்லி வனத்துறை, பொதுப்பணித்துறை, நிலாளவைத்துறை என்ற எல்லா துறை அலுவலர்கள் ஒரு 25 பேரை கூட்டிட்டு காலையில் 6:30 மேலே ஆரம்பித்தான். ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மொட்டைப்பாறைன்னு ஒரு இடம் வருது. அந்த இடம் வந்த உடனே எனக்கு அந்த இடத்த தாண்டும் போதே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். போகும்போதே பல பேர் சொன்னாங்க, உங்களுக்கு சுகர் வேறு இருக்குது, ஏதாவது ஆயிடப்போகுதுன்னாங்க. இல்லை, நான் போயே தேரணும்னு போனேன். அந்த மொட்டைப்பாறையில் நின்று தான் கிழக்க பார்த்தா, ஆலாந்துறையிலேருந்து கிழக்க எவ்வளவு தூரம் இருக்குதோ அதை ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே முண்டந்துறை அணைக்காக எடுத்தது, ஆனால் மிக நீண்ட தூரத்திற்கு அந்த புகைப்படத்தில் இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் போய் சாயங்காலம் 7 மணிக்கு திரும்பி வந்தோம். அது அரசு துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், வனத்துறையை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், உங்களை பத்திரமா நான் கீழே கொண்டு போய் சேர்த்தனும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. நானே இவ்வளவு கஷ்டப்படும் போது இவர் ஒரு இதழியலாளர் மட்டுமில்லை, சமூக அக்கறையோடு ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்கள் நேரடியாக பார்ப்பதற்கு எப்படி பயணம் செய்கிறார் என்பது ரொம்ப எனக்கு ஆச்சரியமான விஷயம். எந்த இடம்னாலும் சரி, காடு மலை எந்த பகுதியாக இருந்தாலும், மக்கள் இருக்கின்ற எந்த இடமாக இருந்தாலும் அவர் போய் பார்த்து கண்டுபிடித்து எழுதுகிறாருன்னு சொன்னால் அதையெல்லாம் நாம் சுருக்கமாக சொல்ல முடியாது, விளக்கி சொல்ல வேண்டும். நீண்ட நேரமாக மற்றவர்களே பேச வேண்டும். இன்னைக்கு அவர் தான் பேசுகிறாரு, நாம் மற்ற நேரத்தில் நாம் பேசணும். அப்படி பேசினாத்தான் உண்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி எல்லாமே உண்மை என்று நாம் நம்ப முடியாது. அது பல கண்ணோட்டங்களில் பல விதமாக வரும். ஆனால் இவர் ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, ஒரு செய்தி எழுதினாலும் சரி, 100%க்கு 100% அது உண்மை என்று நம்மால் அடித்து கூற முடியும்.
அது எந்த தவறுமே இருக்க முடியாது. நான் 20-22 வருஷமா நான் அவருடைய எழுத்துக்களை பார்த்துட்டு இருக்கேன். நாம் உறுதியாக கூற முடியும், அந்த வகையில் நொய்யல் இன்று என்கிற நூலின் மூலமாக இந்த நொய்யல் ஆறு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், அதை எப்படி மீட்க வேண்டும் என்பதை பற்றியும், அதை மீட்க முடியாத சோகத்தை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். அதை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் இங்கே நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதோடு இந்த யானைகள் வருகைன்னு ஒரு புத்தகம் வச்சிருக்காரு, தமிழ் இந்து திசையில வந்து யானைகள் வருகை, மனித மோதல், பல மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. யானை எங்க ஊருக்கு வரக்கூடாதுன்னு கோஷம் போடுறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஏன் வரக்கூடாது? அது இருக்கிற இடத்துல வரத்தான் செய்யும். யானைகளுடைய வருகைகளை தடுக்கவே முடியாது. அதனுடைய வலசை பாதை இருக்கு பாருங்க. இந்த அவர்கிட்ட நான் சொன்ன பாலக்காட்டு ரோட்ல மதுக்கரைக்கு பக்கத்துல இது யானைகள் வரக்கூடிய இடம்னு ஒரு போர்டு இருக்கும். நாம கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். எழுத்து பெரிய எழுத்தெல்லாம் கிடையாது. யானை போற இடத்தை பத்தி பாலக்காடு ரோட்டு கிராஸ் பண்ற இடத்துல ஒரு சின்ன போர்டு இருக்கு. அப்படித்தான் நிலைமை இருக்கு. யானை வேலை, யானை போனா என்ன, மனுஷன் போனா என்ன, ஆறு போனா என்ன, போகலினா என்ன, எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ள வேண்டியதுதான். என்ன சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலைமையில நாடு இருந்துட்டு இருக்கு. ஆனால் வேலாயுதம் போன்றவர்களுடைய அருமையான சிந்தனைகள், செயல்பாடுகள், எழுத்துக்கள், இவர்களை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், இவரை போன்றவர்கள் பல பேர் உருவாக வேண்டும் என்று நாம் விருப்பப்பட வேண்டும் என்று நான் என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு மிக சுருக்கமாக அடுத்த தோழர் வேலாயுதம் அவர்கள் பேச இருக்கிறதுனால என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி தோழர் ஜான் சொன்னாரு, அவர் காசு வர்றாரு, நொய்யலாறும் குளங்களும் பற்றி பேச இருக்கிறார், நீங்க தான் தலைமை தாங்கணும்னாரு. சரிங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நொய்யலாற்றை பற்றி எனக்கு இருக்கிற அக்கறை இருக்கு பாருங்க. 2006-2007 அந்த ஒன்னோடு முடிக்கிறேன். 25 கிலோமீட்டர் 150 ஏக்கரா நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு கொடுத்திருக்கிறேன். அது சாதாரண விஷயம் இல்ல. தூங்கும் போதே நாளைக்கு எந்த இடத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு தான் தூங்குவேன். அது மாதிரி தினமும் அது சாதாரண விஷயம் இல்ல. விவசாயிகள் மத்தியில எதிர்ப்பு இல்லை. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கும்போது விவசாயிகள் உதாரணமா அந்த காட்டுப்பதிய அந்த நொய்யல் சின்ன ஒரு இதா போ ஒரு வாய்க்கால்ல போற மாதிரி போகும். அந்த இடத்துல ஒரு 3 ஏக்கராவே ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அந்த காலி உண சொன்னா அவர் வந்து இடம் வேணும்னாரு. ஆலாந்துறையில 3 சென்ட் இடம் அவருக்கு கொடுத்தோம். கொடுத்த பிறகும் அவர் போகல. அதுக்கு பிறகு நாங்க எடுத்துத்தான் தீர்வோம்னு அங்க போனேன். இந்து பத்திரிகையிலாம் மிக ஆங்கில பத்திரிகையிலாம் போட்டோ பிரமாதமா போட்டாங்க செய்தி. ஆனால் அந்த 3 ஏக்கராவை மீட்பது என்பது மிகப்பெரிய காரியம். விவசாயிகள் இடத்துல பெரிய எதிர்ப்பே இல்லை. ஆத்துப்பாலம் வரைக்கும் நான் கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு என்னாச்சு, ஏன் அது நடக்கல, நொய்யலாற்று மீட்பு ஏன் வந்து தொடரல? நொய்யல் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் எல்லா நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என்று 2003-2005 உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. எல்லா மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நான் செய்த வரைக்கும் நாம திருப்தி, அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும். மீட்டதை எப்படி பாதுகாத்திருக்காங்க, பொதுப்பணித்துறையில அரசாங்கத்துக்கு அறிக்கை அனுப்பினதாக சொல்லியிருக்காங்க. அறிக்கை அனுப்பியிருக்காங்க, பாதுகாக்கிறதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் நிதி கேட்டு அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். நிதியும் வரல, திட்டமும் வரல, என்ன பண்ண முடியும்? அந்த இந்த கல் வச்சு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முண்டந்தரை வரக்கூடிய தண்ணியை தடுத்தாங்கன்னு சொன்னதுல, அதை இந்த இந்து தமிழ் பத்திரிகையில செய்தியை படித்து விட்டு அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் என்னை தேடி வந்தார். நீங்க ஏதாவது செய்யுங்க, அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, அதிகாரிகிட்ட சொல்லுங்க, அதையெல்லாம் எங்களுக்கு மீட்டு கொடுங்க. கேரளாவுக்கு போற தண்ணியில 20%ல் 1% தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி. இதை எப்படியாவது வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இதை கேட்பதற்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை.
அதனால நாம் இப்போ நினைக்க வேண்டியது நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், நொய்யல் நதி ஆக்கிரமிப்புகள், அதை மீட்பதற்கும் அதை மீண்டும் உயிர்படுத்துவதற்கும் பழைய காலத்தில் இருந்த மாதிரியான நிலைமையை கொண்டு வருவதற்கும் நாம் பாடுபட வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.